ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளியில் விஜய் விஷால் அவங்க பண்ண சாக்லேட் பானிபூரி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி இந்த வாரத்தில் பண்ண நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை அந்த பவுல்லே வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஈரத்துணியை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சுருங்க, ஊறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவு வர்க் ஏரியாவில் வச்சுட்டு நல்லா மெல்லிஸாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா குக்கி கட்டரை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண இந்த ரவுண்ட் ஷேப் எல்லாமே வெயிலில் வந்து ஒரு நாள் போல் காய வைக்கணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியான பூரிஸ் கிடைக்கும். அடுத்து இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா நம்ம காய வச்சு அந்த பூரிஸை வந்து இதில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்து சாஃப்ரான் லசி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு போல் நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூவை நான் தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு 10 நிமிஷம் போல், அந்த தண்ணியும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய்த்தூள், 2 போல் ஐஸ்கட்டி சேர்த்துட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு 100 கிராம் போல் டெய்ரி மில்க் இல்லைன்னா வேறு ஏதாவது சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம சுட்டு வச்சுருக்க பூரிஸை போட்டு எல்லா சைடும் வந்து சாக்லேட் கோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா சைடும் நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி பிளேட்டில் வந்து சாக்லேட் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பூரிஸை வந்து அது மேலே வச்சிடலாம். அப்போ தான் வந்து அது சாயாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாம் பூரிஸுமே சாக்லேட்டில் டிப் பண்ணி பிளேட்டில் வச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடச்ச இந்த பூரிக்குள்ளே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சமாக வந்து டெய்ரி மில்க், இது எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே போட்டுருங்க. இந்த பூரியை வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சமாக அது உள்ள கண்டன்ஸ் மில்க் இல்லைனா ரப்டி, அப்படி இல்லைனா இதே வந்து சாஃப்ரான் லஸ்ஸியே உள்ளே ஊற்றி கூட சாப்பிட்லாம். இந்த லஸ்ஸி ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சித்திஸ் கிச்சன்ஸ் பாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.